வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பையனுடைய சார்பாகவும் நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அவருடைய வணக்கம் தனியாக அவர் சொல்லிக்குவார். எனக்கு நான் சினிமாக்குள்ளார வந்து 40 வருஷம் ஆச்சு. அதில் ராம்கி, செல்வம் என்னுடைய முதல் படத்துக்கு பயணங்கள் முடிவதில்லைக்கு விமர்சனம் எழுதினாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி அவர் இருக்கார். 2வது படத்துக்கு எழுதின விமர்சனம் ஒரு பக்கத்துக்கே விளம்பரம் எழுந்தேன், விமர்சனம் எழுதினார். அந்த மாதிரி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, என்னுடைய 40 வருஷத்துக்கு முன்னால் பண்ண படத்திலிருந்து 81 அந்த படம் ஆரம்பித்தது 81 82 ரிலீஸ் ஆச்சு. இந்த 40 வருஷமாக எனக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி பேர் எனக்கு என் கூட எல்லா படங்கள்லேயும் கூட இருந்தவங்க. எனக்கு ஆதரவு கொடுத்து என்னுடைய படங்களை பார்த்து நான் செஞ்ச குறைகளையும் நிறைகளையும் தெளிவாக சொல்லி இன்றைக்கு வரைக்கும் பாராட்டிகிட்ருக்கிற அவங்க, என்னுடைய பையனுக்கும் அந்த ஆதரவை நீங்கள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு கொடுத்த ஆதரவில் நான் வளர்ந்துட்டேன். அவனுக்கு கொடுக்குற ஆதரவில் அவனும் பெருசாக வளரணுங்கிறது என்னுடைய ஆசை. என் பையனோட இதுவரைக்கும் ஃபஸ்ட் டைமில் இதில் வர்றேன். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் என்ன கதை பண்ணி வச்சுருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் கூட அவருடைய கதையை கேட்கல. ஏன்னா அவனாக முன்னுக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டோம். அதே மாதிரி ப்ரொடியூசர் படம் பார்த்துட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், டபுள் பாசிட்டிவ், நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், முதல் படம் நல்ல ஆர்டிஸ்ட்களை போட்டு படம் கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு முதல் நன்றி சொல்லணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அவரை நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. ஏன்னா எனக்கு ஒரு கற்பனை இருக்கும், பையனுக்கு ஒரு கற்பனை இருக்கும். அவனுடைய கற்பனையை சொல்லி அவன் ஜெயித்தானா அவன் சினிமாவில் ரொம்ப காலத்துக்கு இருக்க முடியும். அந்த ஒரே காரணத்தினால தான் இந்த விதத்துலேயே நான் என்டர் ஆகலை. அந்த மாதிரி பையனும் நல்லா வருவான். இப்போ நான் இங்கே தான் சாங்கை பார்க்குறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே, ட்ரெஸ்ஸர் பார்க்கும்போதே நான் நினச்சேன், எனக்கும் கூட நான் படம் பண்ணும்போது, கடைசி படம் டைரக்ட் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. அவன் முதல் படத்துலேயே அந்த தடுமாற்றம் இல்லாமல் பண்ணியிருக்கான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து, நான் யாருக்கிட்டேயுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் டைரக்டரானேன். ஆனால் அவன் முறைப்படி அசிஸ்டன்ட் டைரக்டராக அவன் முதல் சொல்லும்போது சினிமாவில் வரணுங்கும் போது, என்ன மாதிரி நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் வராத, யாரோ ஒருத்தர்கிட்ட உனக்கு யாரை பிடிக்குமோ அவர் சொல்லு, நான் சேர்த்து விடுறேன், நீ அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ டைரக்டராகுன்னு சொன்னேன். அது படத்தில் தெரியுது. நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அவருக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.